இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைப்பூ பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைப்பூ. நான் வந்து ஒரு கால்கிலோ அளவு முருங்கைப்பூவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு இது மாதிரி பொரியல் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வெள்ளைப்பூ வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அது வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போடுங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பாருங்கள். பொரிஞ்சு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை உரிய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கோம், அது நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருங்க, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்செல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி 4 வெள்ளைப்பூடை வந்து சும்மா 1/2 தட்டி அதில் அந்த போட்டு அப்படியே 2 வதக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. நல்லா வதக்கணும், நல்லா பவுன் கலரில் பொன்னிறமாக இருக்கட்டும். கொஞ்சம் அப்படி வதக்கிட்டே இருங்க. நீங்கள் 2 உப்புக்கல் போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் 2 உப்புக்கல் போட்டு கூட வதக்கிக்கோங்க. நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிட்டு பூவை நல்லா கழுவி வேற வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வாங்க. இப்போ கழுவி வச்ச பூவை வந்து ஒரு 2 தடவை 3 தடவை கூட நீங்கள் பூவை கழுவி வைங்க. கழுவிட்டு இது மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த முருங்கை பூ வந்து நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்க வந்து அடிக்கடி மறதி வருது, அவங்க வந்து இந்த முருங்கை பூவை நல்லா சாப்பிட்டா இந்த மறதியிலேருந்து கொஞ்சம் வெளிவரலாம். நல்ல ஞாபக சக்தி அவங்களுக்கும் தூண்டும். இந்த முருங்கைப்பூனால் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அப்பாதான் கொஞ்சம் பூ வெங்காயம் போட வதக்கையில் கொஞ்சம் பூ போட்டால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி அதுக்கு எவ்வளோ தண்ணியோ ஒரு கால் டம்ளர்னாலும் சரி, நீங்கள் அதை கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்படி நல்லா கிண்டி அந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே கொதிச்சு வருது, அப்படியே அந்த நீங்கள் வந்து நல்லா வதக்குறவங்க நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை ரொம்ப வதக்க வேணான்றவங்க ஒரு மீடியமாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வைக்க போகிறோம். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அது வந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த முருங்கை பூவுனால் நம்மளுக்கு அதுவும் பெண்களுக்கு அதிக நன்மை இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெரிய பிள்ளையான பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப வந்து நல்லது. இப்போ கீரை கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் கலராக இருக்கும். நீங்கள் ஒரு கைப்படி அளவு முருங்கைக்கீரை நான் போட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற பதத்தில் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு பாருங்கள். இந்த அளவு உங்களுக்கு போதும்னா நீங்கள் இறக்கிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கோம், நல்லா இது மாதிரி எடுத்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வதக்கிட்டு கொஞ்சோண்டு சீரகம் வந்து நல்லா கையில் நசுக்கி அப்படியே அந்த முருங்கை பூ மேலே அப்படி லைட்டாக அப்படி போட்டு தூவி விடுங்க. தூவி விட்டு இது மாதிரி நல்லா ஒரு 4 கலரி கலரி நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த முருங்கை பூ வந்து சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கோ எப்படி எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி சாப்பிடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை உபயோகிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. Please subscribe to our channel and click the bell icon.